எழுப்புதலுக்காக ஜபிப்பதற்கு வேத வசன ஆதாரங்கள் உண்டா என்று சிலர் கேட்கிறார்கள். நான் உங்களுக்காக வசன ஆதாரத்தை சொல்லி அதற்கான விளக்கத்தை சொல்லி உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன். சகரியாவின் புஸ்தகம் 10:1 வாசித்து பாருங்கள். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அதாவது கடைசி காலத்தில் ஒரு பின்மாறி மழை, அதற்கு பேர் தான் எழுப்புதல். எழுப்புதல் என்ற வார்த்தைக்கு மழை அல்லது மாறி என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மழைக்காக, அந்த எழுப்புதலுக்காக நாம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சகரியாவின் மூலமாக அப்பொழுதே கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு விளங்கி கேட்கலாம், இது வந்து மழைக்காகத்தான் ஆண்டவர் ஜெபம்னு சொல்லியிருக்கிறாரு, இதற்கும் எழுப்புதலுக்கும் என்ன சம்பந்தம் என்று ஒருவேளை வியாக்கியானிகள், தவறாக வியாக்கியானம் பண்ணுறவர்கள் அப்படி சொல்லலாம். அதற்கு இன்னொரு வசனத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஓசியா 6:2 இரண்டு நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3 நம்மை எழுப்புவார். பாருங்க, நம்மை உயிர்ப்பிப்பார், எழுப்புவார். அதற்காகத்தான் நாம் ஜெபிக்கணும். உயிர்ப்பிப்பார், நம்மை எழுப்புவார் என்று சொல்லிவிட்டு 3 என்ன சொல்றார் பாருங்க, அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாக இருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியை போலவும் நம்மிடத்தில் வருவார். யார் வருவா? கர்த்தர் வருவார். எப்படி வருவார்? முன்மாறி பின்மாறியை போல கர்த்தர் வருவாராம். மழையை போல கர்த்தர் வருவார். அப்போ கர்த்தர் ஒரு எழுப்புதல் மழையை போல இறங்கி வரப்போகிறார். வந்து என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார் சொல்லியிருக்குதா? அப்போ அந்த உயிர்ப்பிக்கிறதா எழுப்புதல் என்று சொல்லுகிறோம். ஒரு ரிவைவல், ஒரு மன மாற்றம், தேசிய அளவில் உலக அளவில் ஒரு பின்மாறி மழையை கர்த்தர் அனுப்ப போகிறார். அதற்கு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் அதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு கட்டளையும் கூட நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, எழுப்புதலுக்காக ஜபிக்க வேண்டும் என்று சகரியா மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஓசியா மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே எழுப்புதலுக்காக நாம் கட்டாயம் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த உலகத்தில் உலக வரலாற்றை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அநேக தேசங்களிலே எழுப்புதல் வந்திருக்கிறது. கர்த்தர் மகிமையாய் இறங்கி எழுப்புதலை கட்டளையிட்டு இருக்கிறார். இங்கே இந்த எழுப்புதலை எதுக்கு மழைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மழை வரும்போது தேசத்தில் ஒரு செழிப்பு உண்டாகிறது. பஞ்சம், பசி, வறட்சி எல்லாம் நீங்கி ஒரு செழிப்பு வருவதற்கு மழை தேவை. ஒரு ஆசீர்வாதம், நம்ம தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், ஒரு பெரிய மாற்றம் வரணும், பொருளாதார குறைவெல்லாம் நீங்கணும், வேலையில்லா திண்டாட்டம் நீங்கணும், எல்லாம் ஜெபிக்கிறோமே, எதிர்பார்க்கிறோமே, அது எழுப்புதல் வரும் பொழுது தான். அந்த எழுப்புதல் மழை வந்துவிட்டால் செழிப்பு வந்துடும், ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்துவிடும். இது முதல் காரணம். ரெண்டாவது, இந்த மழை வரும்போது தான் பாருங்க, தெருக்களில் ஆங்காங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் தூசி, குப்பை, அசுத்தம், அது இதுன்னு கிடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த பயங்கர மழை வரும்போது பாருங்கள், அவ்வளவு தண்ணி ஓடும்போது அத்தனையும் அரித்து கொண்டு போகும். மழை பெஞ்சதுக்கு பாருங்கள், அந்த இடமே க்ளீனாக சுத்தமாக இருக்கும், அருமையான இடமாக மாறி இருக்கும். இதே போல தான் கர்த்தர் இந்த எழுப்புதலின் மழையை அனுப்பும் பொழுது தேசம் சுத்திகரிக்கப்படும். தேசத்தில் காணப்படுகிற பாவங்கள், அசுத்த வல்லமைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு ஒரு பரிசுத்தம் தேசத்தில் உண்டாகும். மதுபான கடைகள் எல்லாம் மூடப்படும், திரையரங்கள் எல்லாம் மூடப்படும், தேசத்தில் குற்றவாளிகள் எல்லாம் குறைந்து போவார்கள். பெரிய சுத்திகரிப்பை கர்த்தர் உண்டாக்குவார், சபைகளிலும் சுத்திகரிப்பு உண்டாகிவிடும். அதற்காகத்தான் எழுப்புதல் மழையை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் எழுப்புதல் மழையை அனுப்பும் பொழுதுதான் பெரிய பெரிய மாற்றங்களை கர்த்தர் உண்டாகும். மழையின் மூலமாக நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. இந்த சுருக்கமான வீடியோவில் இதெல்லாம் சொல்ல, வேற காரியங்கள் எல்லாம் விலைக்கு சொல்ல டைம் இல்லை. அப்போ மழை என்பது ஒரு எழுப்புதலுக்கு முன்னடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. முன்மாறி என்பது பெந்தேகோஸ்தே நாளிலே, அதே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 50வது நாளிலே மேல் வீட்டறையில் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு அக்னி போடப்பட்டது. அதன் மூலம் ஒரு பிரசங்கத்தில் 3,000-5,000 என்று ரட்சிக்கப்பட்டார்கள். அது முன்மாறி மழை. இனி இந்த கடைசி காலத்தில் ஒரு பின்மாறி மழையை கர்த்தர் அனுப்ப போகிறார். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்ற கட்டளை வைத்து தான் தேசத்தில் பல வருடங்களாய் பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நாமும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த எழுப்புதல் சீக்கிரம் வரப்போகிறது. அந்த எழுப்புதல் மழையிலே நாமும் நனைய போகிறோம், பெரிய நன்மைகளை பார்க்க போகிறோம், தேசம் மாறுவதை பார்க்க போகிறோம். ஆகவே பிரியமானவர்களே, எழுப்புதலுக்காக நாம் கட்டாயம் ஜெபம் பண்ணணும். அதுக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. இதற்கு விரோதமான காரியங்களுக்கு நீங்கள் செவி கூடாதுங்க. அது தவறான போதனை, அது துரு உபதேசம், அதற்கு செவியை சாய்க்காதீங்க. பெந்தகோஸ்தே சபைகள் எப்படி உருவானது, அதற்கு மூல காரணம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் ஆதி அப்போஸ்தல நாட்களில் பெந்தகோஸ்தே நாளில் போடப்பட்ட அந்த அக்னி, அதுதான் ஆரம்பத்தினுடைய காரியம், சபை தோன்றுவதற்கு அதான் மூல காரணம். ஆனால் உலக வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா,
எழுப்புதலுக்காக ஜெபிக்கும்படி எங்களுக்கு நீர் சொல்லியிருக்கிறீரப்பா. பின்மாறி மழைக்காய் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படி நாங்களும் இடத்திலே பின்மாறி மழைக்காய் ஜெபிக்கிறோம், எழுப்புதலை அனுப்பும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த எழுப்புதலுக்காய் ஜெபித்து கதறுகிற சூழ்நிலையில எழுப்புதலுக்காய் ஜெபிக்க வேண்டாம் என்று தவறான போதனையை கொடுத்து மக்களை திசை திருப்ப நினைக்கிற சாத்தானுடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட துர் உபதேச கிரியைகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்திலே. சரியான போதனைகளுக்கு நேராக மக்கள் திருப்பப்படுவார்களாக. எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற கூட்டம் இன்னும் பெருகட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. வில்லியம் சீமோர் மூலமாய் கர்த்தர் பெரிய எழுப்புதல் உருவாக்கினது போல ஆண்டவரே, இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை எழுப்பும் ஆண்டவரே, பெரிய அசைவு உண்டாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் மூலம் எங்கள் தேசம் மாறட்டும், உலகம் மாறட்டும், பெரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நீர் அப்படியே செய்ய போகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.